அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேச போகிறது டிடிஎஃப் ஆக்சன் ராச்சில், அதை பற்றி தான் பேச போகிறோம். டிடிஎஃப் ஆக்சன் ராச்சு அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? நான் சொல்கிறத கேளுங்க. டிடிஎஃப் வண்டி ஓட்டி போகிறப்ப கீழே வந்துட்டாராம். அவர் புதுசாக ஒரு பைக் வாங்கியிருந்தார், ஹயபுசான்னு அவருக்கு பிடிச்ச பைக்கு. அதை வாங்கி எது காஞ்சிபுரத்தில் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அவருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி வண்டிலாம் நொறுங்கிருச்சுப்பா. பாவம், அவர் செஞ்ச தப்புக்கு இதான் தண்டனை. என்ன பண்ணுறது, விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ அவர் பண்ண தப்பா ரைட்டா? தப்பு. அப்படியா? ஏன் தப்புன்னு சொல்றீங்க? பொது இடத்துல வீலிங் பண்ணது தப்பு. அப்படியா? சோ பப்ளிக் வந்து ஒரு நியூசன்ஸ் தான் பண்ணிருக்காருன்றீங்க. ஆனா உங்களுக்கு டிடிஎஃப்ல ரொம்ப பிடிக்கும்ல? பிடிக்கும் தான். அப்படி இருந்தா தப்புனா தப்புன்னு தான் சொல்லணும். இப்போ அவர் உள்ள ஜெயில இருக்காருல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி அவர் பாவமா இருக்கு. பாவமா இருக்கு. அவர் கொஞ்சம் என்ன பண்றது, மூர்ச்சி வசப்பட்டாரு. டிடிஎஃப் போனனால எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, என்ன பண்றதுன்னு தெரியல. அவரு கூட நாங்க என்ன இதுக்கப்புறம் ரைடு போகணும் தெரியல. நீ ரைடு போவியா? அவரு கூட போகணும் ஒரு ஆசைதான், ஆனா போக முடியலையே. வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் முடிச்சிக்கலாம் அந்த வீடியோவை. முடிச்சிக்கலாம். அப்ப அவர் படம் தவறு, நீ தவறு பண்ண கூடாதுன்னு சொல்ல வரீங்க? அவரு படத்தை தவறு, அவர் மட்டும் இல்ல, இதே போற வேற மக்களும் பசங்களும் சரி, பைக்ல இந்த மாதிரி பொது ரோட்ல வீலிங்கு எதுவுமே அடிக்க கூடாது. நன்றி. வணக்கம்.